நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மத்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். ஒழுங்கு மரியாதையாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணலை நான் குறை குறைன்னு என் கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்துறேன். அப்படிலாம் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ முழுசாக பார்த்தா அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் போடுற எஃபர்ட்டுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தான் வந்து எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னடா சிங்கப்பூரில் இப்படி தான் நாங்கள் காஃபி குடிப்போம் டீ குடிப்போம்னு சொல்லி தலைப்பு வச்சுட்டு என்னடா கத்தி வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். நம்ம அன்பாக்சிங் வீடியோவில் வந்து கடைசியாக ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஆன்லைனில் வந்து க்ரீன் டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நான் வெளியில் போனப்போ வந்து அப்போ வந்து நான் லிப்டன் டீ ஆர்டர் பண்ணல. எதனால் அப்படின்னா அது டெலிவரி பண்ணுறத விட டெலிவரிக்கு, அதாவது அந்த டீயோட விலையே வந்து $7, டெலிவரிக்கு வந்து அதிகமாக காசு கேட்டாங்க. அதை விட அந்த காஃபியோட அதாவது க்ரீன் டீயோட விலையை விட டெலிவரி சார்ஜ் அதிகமாக இருந்தது. ஸோ வந்து நான் வெளியே போயெல்லாம் அந்த லிப்டன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் நம்ம அந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது வந்து வந்துருச்சு. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது வந்து வந்துருச்சு. ஸோ அதோடய அன்பாக்சிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி காஃபி குடிப்போம் சிங்கப்பூரில் அப்படின்றதையும் சொல்கிறேன். அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கீழே அதோட அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து அன்பாக்சிங் வீடியோ இது மட்டும் கிடையாது, நிறைய அன்பாக்சிங் வீடியோ இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் போய் பார்க்குறதுனா பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை அன்பாக்சிங் பண்ணிடுவோமா. இது வந்து நான் அந்த ஷாப்பின்ற சைட்டில் தான் ஆர்டர் பண்ணேன், அந்த அப்ளிகேஷனில் தான் ஆர்டர் பண்ணேன். ஷாப்பி சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறதுனால அதெல்லாம் தலைகளாக தெரியுது. சரி, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோமா. அந்த க்ரீன் டீ இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும், அதுக்கு எவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்லா பேக்கிங்லாம் நல்லாயிருக்கு. இந்த சைடு என் அட்ரஸ்லாம் இருக்குது, தெரிகிற மாதிரியே ஓப்பன் எனக்கு இட பற்றாக்குறை. அதனால தான் வந்து என்னால் அந்த அன்பாக்சிங்லாம் கேமராலாம் தள்ளி வச்சு பண்ண முடியல. அதே மாதிரி என் ட்ரைபேடும் அன்பாக்சிங் வீடியோவில் இருக்கும் பாருங்கள், ரொம்ப சின்ன ட்ரைபேடு, அதில் உட்காந்துக்கிட்டு தான் பண்ண முடியும். நிற்க வச்சு ட்ரைபேடை நிற்க வச்சு பண்ண முடியாது, ரொம்ப ஹைட்டு கிடையாது. ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய எதுக்குள்ளே இத்தினியூண்டு டப்பா. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த டப்பா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்குள்ளே வேறு ஒன்றுமே கிடையாது. இத்தனை மூன்று டப்பாக்கு இவ்வளோ பெரியது. இதில் வந்து 50 பேக்கெட் இருக்குன்றாங்க. நம்ம லிப்டன் வாங்கினது உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து லிப்டனு. லிப்டன் நல்லா பெருசாக இருக்குது, அதுதான். இது வந்து பிராண்டடு, இந்த பிராண்டடை நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது வந்து அந்த இந்த ஷாப்பி சைட்டில் வந்து இல்லை, கிடையாது. அதனால தான் வந்து அதாவது ஷாப்பி டைப்பில் லிப்டனே கிடையாது, இல்லை. அதனால தான் வந்து இது ஆர்டர் பண்ணேன். அப்புறம் வெளியே போனப்போ அது லிப்டன் இருந்தது, அதனால் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இது கெட்டு போகிற பொருள் கிடையாது. அதே மாதிரி அந்த க்ரீன் டீயோட நன்மைகள் என்ன அப்படின்றத வந்து நம்ம லிப்டன் டீ அன்பாக்சிங்கில் வந்து நான் சொல்லியிருக்கேன். லிப்டன் டீ, இது லிப்டன் க்ரீன் டீ தான், இது ரெண்டுமே க்ரீன் டீ தான். அந்த லிப்டன் டீ அன்பாக்சிங்கில் வந்து நான் சொல்லியிருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷனும் நான் கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து தயவுசெய்து போய் பார்த்துட்டு வாங்க. லிப்டன் டீ வந்து, இது க்ரீன் டீ வந்து எவ்வளவு நல்லது அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. மெயினாக வந்து உடம்பை குறைக்கிறதுக்கு, அதில் பல்லு க்ளீன் ஆகும், வாய் சுத்தமாகும், இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே அந்த இதில் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து அதை போய் பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து க்ரீன் டீ வந்து நாங்கள் சிங்கப்பூரில் எப்படி காஃபி குடிப்போம் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதுதான் பிராண்டட்னா பிராண்டட் தான், பிராண்டட்னா அது எப்படி இருந்தது. இது பாருங்கள், இத்தினியூண்டு பாக்ஸ் சின்னதாக இருக்குது அப்பா. ஆனால் இதுக்குள்ளே 50 வச்சு அடிக்கிட்டாங்க, 50 க்ரீன் டீமே அடிக்கிட்டாங்க. வாடையே அப்படியே அந்த அந்த அது என்ன, அந்த தேயிலையா, அந்த க்ரீன் டீ, அந்த வாடை அடிக்குது, அந்த இலையோட வாசம் அடிக்குது அப்படியே. இது என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது, அந்த க்ரீன் டீயை வந்து அரைச்சி தான் வந்து இந்த இதில் போட்டிருக்காங்க. பேக்கிங்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே தான், இதுவும் பெட்டர் தான். ஏன்னா அது அவ்வளோ பெரிய பாக்ஸ், அது வேஸ்ட்டு தானே. ஸோ சின்னதாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது தெரியலை. க்ரீன் டீயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கசக்க தான் செய்யும், கசப்பு தான் உடம்புக்கு நல்லது. ஸோ வந்து நான் இப்போ அந்த லிப்டன் வாங்கினதுலேருந்து நான் ரெகுலராக ஒரு நாளைக்கு 2 டீ குடிச்சிட்டு தான் இருக்கேன். 2க்கு மேலேயும் குடிக்கக்கூடாது, ஸோ 2 தான் குடிச்சிட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்த்தாச்சா. அடுத்தது வந்து நாங்கள் சிங்கப்பூரில் எப்படி காஃபி குடிப்போம் அப்படின்றத காமிக்கிறேன். டட 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 டட
இது பாருங்க, அதாவது சிங்கப்பூரில் வந்து ஒர்க்கு காலையில் வந்து நைட்டு 9 மணி வேலை 10 மணி வேலை அந்த மாதிரி ஓவர் டைம் போடும். அப்போ வந்து நைட்டு வந்து படுத்துருவோம். அதாவது நைட்டு வந்து துணியை துவச்சி போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படுப்போம். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாள் காலையில் வந்து எத்தனை மணி நைட்டு பாருங்கள், வேலை முடியறதே 10 மணி தான். இப்போ வீட்டுக்கு ரூமுக்கு வர 11 மணி ஆயிரும். சில பேர் அது எல்லாருமே 10 மணின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு 7 மணிக்கு முடியும், சில பேருக்கு 9 மணிக்கு முடியும், மேக்ஸிமம் 10 மணி வேலை ஓடும். இப்போ வந்து எங்கள் கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா 9 மணி வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. ரூமுக்கு வர 9:30 மணியும் ஆயிரும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு துணியை துவச்சிட்டு சாப்பிட்டு படுக்க 11:30 12 மணி ஆயிரும். திருப்பி காலையில் வந்து 6 6:30க்கெலாம் வந்து வண்டி எடுத்துருவாங்க, அதுக்குள்ளே கிளம்பணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பை வாங்கிக்குவாங்க. இது பாருங்கள், இந்த சைஸ் பாருங்கள். இந்த மாதிரி வாங்கிட்டு இங்கே வந்து ஹாட் வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் வந்து ஹாட் வாட்டர் இந்த மாதிரி பிடிச்சிக்குவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி பிடிச்சிக்குவாங்க. இந்த மாதிரி தான் காஃபி மிக்ஸ் ஆல்ரெடி அந்த நான் யாயா காஃபி மிக்ஸ் அந்த க்ரீன் டீ இதில் போட்டிருப்பேன். அந்த காஃபி மிக்ஸ் இல்லை ஹார்லிக்ஸ் எது வேணாலும் அவங்களுக்கு எதை பிடிக்குதோ அதை வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே கொட்டிடுவாங்க. இப்போ நான் இப்போ இந்த க்ரீன் டீயா அந்த க்ரீன் டீ இதுக்குள்ளே போடுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே கொட்டிடுவாங்க. இது மாதிரி கொட்டிட்டு இந்த மாதிரி டீயும் குடிப்பாங்க. இதில் வந்து டீயும் இது மாதிரி இதே மாதிரி பேக்கிங்கில் டீயும் வரும், காஃபி மிக்ஸும் வரும். காஃபி மிக்ஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த காமிக்கிறேன். எஸ் இதுதான் 3-in-1 காஃபி மிக்ஸு. இதை பற்றி நான் அந்த வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இதை உள்ளே கொட்டிட்டு அப்படியே குடிக்கலாம். இது தண்ணி கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இப்போ தான் நான் தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன். இப்போ இந்த க்ரீன் டீயை வந்து உள்ளே போட்டு இப்போ நம்ம காஃபி பால்லாம் இதில் கலக்கிறது எப்படி தெரியுமா கலக்குவாங்க? இதை கட்டிடுவாங்க. இப்படி கட்டிக்கலாம். இப்படி கட்டிக்கிட்டு இப்படி குலுக்குவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை வச்சு ஊதுவாங்க. இப்படி புர்றுன்னு அது பபுள்ஸ் வரும். இந்த மாதிரி ஊதையில் இப்படியும் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணி இதை அப்படியே கையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா உட்காந்து குடிக்கிறதுக்கு டைம் இருக்காது, உட்காந்து குடிக்கிற டைம் இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி அப்படியே கையிலே கொண்டு போயிடுவோம். கொண்டு போயிட்டு குடிப்பாங்க. எனக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. நான் ரூம்லேயே உட்காந்து கிளாஸ்லேயே குடிப்பேன். நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவேன். ஸோ மதிய நேரங்கள்லையும் சரி, இதிலே பார்த்திங்கன்னா நூடுல்ஸும் போட்டுக்குவாங்க. நூடுல்ஸ் போட்டு இதிலே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, அதுவும் பண்ணுவாங்க. அதை ஒரு நாளைக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஆனால் க்ரீன் டீ இது ஏன் மேலெலாம் வருது? அந்த இதுலலாம் இப்படி மேலே வரவே வராது. இதில் ஏன் மேலெலாம் வருது? லிப்டனில் அந்த மாதிரி மேலெலாம் வராது. இது எப்பவுமே க்ரீன் டீ குடிக்கல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து அதில் வச்சுருக்கணும். வச்சுருந்து தான் வந்து குடிச்சு பார்க்கணும். அப்போ தான் சிங்கப்பூரில் இப்படி தான் வந்து காஃபி டீலாம் குடிப்பாங்க. இங்கே வரேன். இது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லிப்டன் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. அதான் அந்த பிராண்டை பொறுத்து தானே இருக்கும். இந்த பிராண்ட் வந்து ஓகே தான், நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. காசுக்கேற்ற இது. அது லிப்டன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ரொம்ப கசக்கும். இது அந்தளவுக்கு கசக்கலை. தண்ணி கூட நான் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன். ஆனால் வந்து இது அந்தளவுக்கு இல்லை. அதை விட குவாலிட்டி இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது லிப்டன்ன்றது வந்து ரொம்ப பிராண்டடு க்ரீன் டீ. இது வந்து பிராண்டு வந்து இதுக்கு முன்னாடி நான் அந்த பிராண்டை பியோ வச்சேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது அவ்வளோ பெரிய பிராண்டெல்லாம் கிடையாது. இது என்ன மேடின்னா பேக்கிங் பை மலேசியா, இம்போர்ட்டட் பை பியோ வச்சின் சிங்கப்பூர் ப்ரைவேட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அட்ரஸ். ப்ளீஸ் ரைட். வேறு எதுவுமே போடல. பேக்கிங் பை மலேசியான்னு போட்டிருக்கு, இம்போர்ட்டட் வந்து சிங்கப்பூர்னு போட்டிருக்கு. மற்றபடி வேறு என்ன 100% க்ரீன் டீ லெவல் லீவ்ஸ் 100% க்ரீன் டீயோட இலை தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ப்ராப்ரேஷன் பவர் 200 ml ஆஃப் ஃப்ரெஷ் பாயிலிங் வாட்டர் ஆன் டு த டேக் பேக் அண்ட் இன் ஃபுல் 3 to 5 minutes அக்கார்டிங் டு டேஸ்ட். 200 ml ஏர் மெயின்டைன். இந்த 200 ml தண்ணியில் வந்து 3-5 நிமிஷம் வச்சுருங்க அப்படின்ற மாதிரி அந்த படம் போட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே தான். ஏன்னா நம்ம லிப்டனோட லிப்டன் கிட்டத்தட்ட $7 கிட்ட வந்தது. இது வந்து அதோட ரேட்டு கம்மி தான், $5 சம்திங் தான் வந்தது. ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இப்படி தான் வந்து டீ குடிக்க கூட நேரம் இல்லாமல் சிங்கப்பூரில் வந்து குடும்பத்துக்காக, குழந்தைக்காக, அப்பாக்காக, அம்மாக்காக, மனைவிக்காக, அண்ணனுக்காக, தங்கச்சிக்காக இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு. ஸோ வந்து அவங்களோட உழைப்பை வந்து தயவுசெய்து வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. செலவு பண்ணையில் 1 ரூபாயும் செலவு பண்ணையில் அது வந்து உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க அனுப்புகிற அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து செலவு பண்ணுற ஒவ்வொரு 1 ரூபாய்க்கும் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வந்து இங்கே சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி இருக்கும்.
நீங்கள் ஒரு 100 ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா அவங்களோட சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபா அவ்வளோதான் இருக்கும். அப்படின்றப்ப அந்த ஒரு நாள் அவங்க உழைச்சது வேஸ்ட்டாக போயிடும், உங்களை விட்டுட்டு பிரிஞ்சிருந்தது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து செலவு பண்ணுங்கள். இது வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.